ஈர் ப்ராப்ளம், பல் ஆடுது, பல்ல சுற்றி காரப்படைஞ்சிருக்கு, ஈர் இறக்கமாகுது, ஈரில் ரத்தம் வருது, இவங்கெல்லாம் வந்து வெறும் மருந்து மட்டும் கொடுங்க, மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடுங்க, ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பாக மருந்து மாத்திரையில் மட்டுமே சரியாகாதுங்க. டெம்பரவரியாக வேணால் உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஹீலான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஸ்கேலிங் பண்ணணும், நல்லா பல்ல சுத்தம் பண்ணணும், ஈர் கடியிலையும் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட் பிளைனிங், அதாவது அந்த பல்லோட வேரையும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் அண்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜரில் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா டீப்பாக பண்ண பண்ண பெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது மரமர பூசி கொடுத்து தான் நம்ம வந்து ஈருக்கு அடியில் க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் ஈருக்கு உள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிரானுலேஷன் டிஷ்யூவையும் பியூரட்டு அச் மூலமாக அதையும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் நல்ல ஹெல்த்தியான கம் டிஷ்யூஸ் பல்லோட நல்லா அட்டாச்மெண்ட் ஆகி பல் ஆடாமல் அடுத்த ஸ்டேஜ்க்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து வெறும் டேப்லெட்ஸ் மட்டுமே வந்து க்யூர் பண்ணாது கம் டிசீஸை. யூ ஷுட் கோ வித் கிளீனிங் ப்ரொசீஜர்ஸ். அதுவும் ஒரு கம் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பெரியோடான்டிஸ்டோட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஈரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ.